வெல்கம் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கான்ட்ராக்டல் ப்ரோட்டீன்ஸ் ஆஃப் மசில் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம மசில் கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு என்ன ப்ரோட்டீன்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுது? மேஜராக வந்து பார்த்தோம்னா மயோசின் ஃபிலமெண்ட் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன், மயோசின் ஃபிலமெண்ட் இருக்கக்கூடிய மயோசின் ப்ரோட்டீன். அதுவே ஆக்டின் ஃபிலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் என்னென்ன அப்படின்னா ஆக்டின் மாலிக்குள், ட்ரோப்போமயோசின் மாலிக்குள், ட்ரோப்போனின் மாலிக்குள், இந்த மாதிரி மூணு வகையான ப்ரோட்டீன் மாலிக்குள் இருக்கும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து மயோசின் ஃபிலமெண்ட், ஆக்டின் ஃபிலமெண்ட் அதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இப்போ மயோசின் ஃபிலமெண்ட்டில் எத்தனை மயோசின் மாலிக்குள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 200 மயோசின் மாலிக்குள் இருக்கும். ஓகேவா? 200 மயோசின் மாலிக்குள் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 18 டைப்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் மயோசின் 2 அப்படின்ற டைப் தான் நம்ம சார்கோமியரில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா? மயோசின் 2 கேஸ் மயோசின் மாலிக்குளோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம்னா ஹெவி செயின் அண்டு லைட் செயின். ஹெவி செயின் இந்த இங்கே இருக்கக்கூடிய போர்ஷனாக டெயில் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு ஹெவி செயின் வந்து அப்படியே ட்விஸ்ட் ஆகியிருக்கும். அதே மாதிரி ஹெட் போர்ஷன் வந்து பார்த்தோம்னா அதே ஹெவி செயின் கூடவே 4 லைட் செயின் இருக்கும். ஒவ்வொரு ஹெவி செயினோட வெயிட்டுமே, இப்போ ஒரு ஹெவி செயின் எடுத்துகிட்டோம் அப்படின்னா அது 2 lakhs மாலிகுலர் வெயிட்டை பெற்றிருக்கும். அதே மாதிரி லைட் செயினும் ஒவ்வொன்றும் 20,000. ஓகேவா? ஸோ அப்போ 2 2 lakhs, 4 20,000, மொத்தம் 4 lakhs 80,000. அதான் இந்த மயோசின் மாலிகுலோட வெயிட்டு. இந்த ஹெவி செயின் தான் வந்து பார்த்தோம்னா ஹெட்டை ஃபார்ம் பண்ணுது. அந்த ஹெட்டு கூட இந்த லைட் செயின் வந்து அட்டாச் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதில் ரெண்டு லைட் செயின் இருக்கலாம். ஒன்று வந்து எசன்ஸ்டியல் லைட் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ரெகுலேட்டரி லைட் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 தான் லைட்டு, ஒன்று வந்து எசன்ஸ்டியல், இன்னொன்று ரெகுலேட்டரி. அது அப்படியே ஈச் சைடும் இருக்கும். இந்த எசன்ஸ்டியல் லைட் செயின் தான் இந்த மயோசின் ஹெட்டோட ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்டேபிளாக வச்சுருக்கு. இந்த ரெகுலேட்டரி லைட் செயின் வந்து பார்த்தோம்னா ஹெட்டோட ஸ்டாட்டிக் மோஷன், அதாவது கைனடிக்ஸ் அப்படின்னு சொல்லலையா, ஸோ கைனடிக்ஸை ரெகுலேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டு ஹெட்லேயுமே வந்து பார்த்தோம்னா மொத்தம் 4 அட்டாச்மெண்ட் சைட் இருக்கும். ஓகேவா? ஒவ்வொன்றையும் 2 2 இருக்கும். ஒரு சைட் வந்து ஆக்டின் ஃபிலமெண்ட்டுக்காக, ஸோ ஆக்டின் ஃபிலமெண்ட் வந்து அட்டாச் ஆகும். இன்னொரு சைடு ஏடிபி மாலிக்குள் வந்து அட்டாச் ஆகும். ஓகேவா? ஸோ 4 அட்டாச்மெண்ட் சைட் இருக்குது. இங்கேயும் ஆக்டின், ஏடிபி. ஆக்டின் மாலிக்குள் வந்து ஆக்சுவலாக எஃப் ஆக்டின் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன சின்ன ஜி ஆக்டின் நிறைய சேர்ந்து தான் இந்த பெரிய எஃப் ஆக்டின் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. டோட்டலாகவே இந்த ஆக்டின் மாலிக்குள் வந்து ஒரு தின்னான ஃபிலமெண்ட். இப்போ ஒவ்வொரு ஆக்டின் ஃபிலமெண்ட்லேயுமே வந்து பார்த்தோம்னா 300 to 400 ஆக்டின் ஃபிலமெண்ட் மாலிகுல்ஸ் வந்து இருக்கும். ஸோ டோட்டலாக இந்த ஆக்டின், ட்ரோப்போமயோசின், ட்ரோப்போனின் எல்லாமே சேர்ந்து ஒரு ஹெலிக்ஸ் மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹெலிக்ஸ் ஸ்டாண்டில் இப்படி ஸ்டாண்ட் ஃபார்ம் பண்ணுது இல்லையா, ஸோ இதை தான் நம்ம ட்ரோப்போமயோசின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாண்டு இப்படி போதில்ல. ட்ரோப்போனின் அப்படின்னா அந்த பெருசு பெருசாக ரவுண்டாக இருக்குல்ல, அதுதான் ட்ரோப்போனின். எஃப் ஆக்டின் அல்லது ஆக்டின் மாலிகுல் அது வந்து இந்த சின்ன சின்ன ரவுண்டு பக்கத்தில், பெரிய ரவுண்டு பக்கத்தில் சின்ன சின்ன ரவுண்டாக இருக்குல்ல, அதெல்லாம் எஃப் ஆக்டின். இந்த ட்ரோப்போனினில் 3 ஏரியா இருக்கும். ஒன்று வந்து ஐ, இன்னொன்று டி, இன்னொன்று சி. இந்த பெருசு வந்து எஃப் ஆக்டின் கூட அட்டாச் ஆகும் இல்லையா, அதுதான் ஐ ஏரியா. அதே மாதிரி இந்த ரவுண்டு வந்து ட்ரோப்போமயோசின் அந்த ஹெலிக்ஸ் கூடையும் அட்டாச் ஆகும், அதுதான் டி ஏரியா. அதே மாதிரி இன்னொரு ஏரியா இருக்குது சி, அது வந்து கால்சியம் அயான் கூட அட்டாச் ஆகும். ஓகேவா? ஸோ ஹெலிக்ஸ் வந்து ட்ரோப்போமயோசின், இதுதான் ட்ரோப்போமயோசின். ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது எஃப் ஆக்டின், பெரிய ரவுண்டாக இருக்குது ட்ரோப்போனின். ஸோ இது அட்டாச் ஆகிற இடம் ஐ, ஹெலிக்ஸ் கூட அட்டாச் ஆகிற இடம் டி, கால்சியம் அயன் கூட அட்டாச் ஆகிற இடம் சி. இது மூணும் ட்ரோப்போனினோட பார்ட்ஸ். ஓகே, இப்போ ஆக்டினுக்கு, எஃப் ஆக்டினுக்கு மாலிகுலர் வெயிட் வந்து பார்த்தோம்னா 42,000. அதே மாதிரி ட்ரோப்போமயோசினுக்கு 70,000. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் எப்போ இருக்கும் அப்படின்னா நம்ம மசில் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகும் பொழுது அப்படி இருக்கும். மசில் வந்து ரெஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எஃப் ட்ரோப்போமயோசின் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாண்டு, அந்த ஸ்டாண்டு வந்து எல்லா எஃபெக்டையும் வந்து கவர் பண்ணிடும். கேஸ் இதெல்லாம் தான் நம்ம மசில்ஸில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர் ப்ரோட்டீன்ஸ், மசிலில் கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன்ஸ். அப்போ மசிலில் இந்த ப்ரோட்டீன் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, இது தவிர மற்ற ஒரு சில ப்ரோட்டீன்ஸும் இருக்குது. இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே சார்கோமியரில் தான் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்டினின் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன். இது வந்து ஆக்டின் ஃபிலமெண்ட்டை ஜெட்லைனோட ஜாயின் பண்ணும். ஓகேவா? இந்த ப்ரோட்டீன். அடுத்து டெஸ்மின். இந்த ப்ரோட்டீன் வந்து ஜெட்லைனை சார்கோலெம்மா, அதாவது செல்லோட, செல் மெம்பரைனோட கனெக்ட் பண்ணும். அடுத்ததான் நெபுலின் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன். இந்த நெபுலின் அப்படின்ற ப்ரோட்டீன் வந்து ஆக்டின் ஃபிலமெண்ட்டோட சேர்ந்து ஆக்டின் ஃபிலமெண்ட்டுக்கு பேரலாக வந்து க்ளோஸாக போயிட்டுருக்கும். ஓகேவா? அடுத்ததான் டைட்டின் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீன் வந்து எம் லைனையும் ஜெட் லைனையும் டச் பண்ணும். எம் லைன் வந்து இதெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கும், எம் லைன் வந்து சென்டரில் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன் தான் டைட்டின். இது ஜெட் லைன், இது ஐ பேண்டு, இது ஏ பேண்டு.
நடுவில் இருக்கிறது எம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது ஈஸியாக புரியும் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ இந்த டைட்டின் தான் வந்து பார்த்தோம்னா மசிலோட எலாஸ்டிசிட்டி. ஸோ மசில் கான்ட்ராக்ட் ஆகி இதாகணும் அப்படின்னா இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் தான் குறைஞ்சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த எலாஸ்டிசிட்டிக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது இந்த டைட்டின் தான். அதே மாதிரி இதை ஓவராக ஸ்ட்ரெச்சாகவும் விடாது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகிறப்ப இது வந்து ரெசிஸ்டன்ட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகாமல் பார்த்துக்கும், ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நினச்சா இதை கான்ட்ராக்டும் பண்ண வைக்க முடியும், ரொம்ப ஸ்ட்ரெச்சாகவும் பார்த்துக்க முடியும், ஒரு நார்மலாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இதை வந்து ஸ்கேப் ஃபோல்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கேப் ஃபோல்டிங் அப்படின்னா இதோட ஃப்ரேம் ஒர்க்கே வந்து இங்கே தான் இருக்குது, டைட்டின் சார்கோமியரோட ஃப்ரேம் ஒர்க். அடுத்ததான் டிஸ்ட்ரோஃபின் ப்ரோட்டீன் மாலிகுல். நம்ம மசிலோட செல் மெம்பரைன் சார்கோ லெம்மாவில் வந்து பார்த்தோம்னா டிஸ்ட்ரோக்ளைகேன் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் இருக்கும், ஓகேவா? ஸோ டிஸ்ட்ரோஃபின் அப்படின்ற ப்ரோட்டீன் வந்து சார்கோமியருக்குள்ளே இருக்குது. சார்கோமியரோட ஆக்டினையும் இந்த டிஸ்ட்ரோக்ளைகேன் அப்படின்ற ப்ரோட்டீன் செல் மெம்பரைனில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ப்ரோட்டீனும் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த டிஸ்ட்ரோஃபின் ப்ரோட்டீன், ஓகேவா? இது மயோஃபைப்ரில்குள்ளே இருக்குது. மயோஃபைப்ரில்ல சார்கோமியரில் டிஸ்ட்ரோஃபின் ப்ரோட்டீன் இருக்குது, வெளியே சார்கோலெம்மாவில் டிஸ்ட்ரோக்ளைகேன் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இது கனெக்ட் ஆகிறனால என்ன நடக்கும் அப்படின்னா டிஸ்ட்ரோஃபின் க்ளைகோ ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, லாஸ்ட்டாக பார்க்க போகிற ப்ரோட்டீன் என்ன அப்படின்னா மயோக்ளோபின். இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா செல்லோட சைட்டோப்ளாசம் அல்லது சார்கோப்ளாசம் அங்கே இருக்கும், ஓகேவா? மசில் செல்லோட சார்கோப்ளாசத்தில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன். இதை மயோ ஹீமோக்ளோபின் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம், ஓகேவா? ஹீமோக்ளோபின் அப்படின்னாலே இது வந்து ஆக்சிஜன் பைண்டிங் ப்ரோட்டீன் தான். பட் இது வந்து மோனோமெரிக், ஒரே ஒரு ஆக்சிஜன் மாலிகுலர் மட்டும்தான் பைண்ட் பண்ணும். இதோட மாலிகுலர் வெயிட் வந்து பார்த்தோம்னா 17,000. ஸோ இங்கே தான் மசிலுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். மசில் டக்குன்னு தேவைப்படுச்சு அப்படின்னா அங்கேருந்து தான் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கும், அதான் மயோக்ளோபின். கே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கான்ட்ராக்டில் ப்ரோட்டீன் அதாவது சார்க்கும் ஏற்குள்ள இருக்கக்கூடிய ப்ரோட்டீன், அதே மாதிரி அதர் ப்ரோட்டீன்ஸ் நமக்கு கான்ட்ராக்ஷன் ஹெல்ப் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன், அதே மாதிரி எக்ஸஸாக மசில் செல்லில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டட்டா.